டு ஆச்சிஸ் அஞ்சறி பெட்டி. இன்னைக்கு நம்ம ஆச்சிஸ் அஞ்சறி பெட்டியில சுவையான கார கொழுக்கட்டை வந்து எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இந்த கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா, இதை பாத்தீங்கன்னா உங்க ரவ கன்சிஸ்டன்சியில இருக்கும், ஆனா இது வந்து செஞ்சது வந்து அரிசி யூஸ் பண்ணி தான். இந்த சுவையான ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் வாங்க. கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பாக்கலாம். அரிசி, நம்ம டெய்லி வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, பொன்னி அரிசி, வரமிளகா, வரமிளகாக்கு பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், துருவிய தேங்காய், கருவேப்பில்லை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஜீரகம், உப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்காக கடுகு. இப்போ கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த அரிசியை வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்ச அரிசி கூட வரமிளகா அல்லது பச்சை மிளகா, அப்புறம் ஜீரகம், அப்புறம் உப்பு போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஊற வச்ச அரிசி, ஜீரகம், வரமிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து ஒரு ரவை கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடைக்கும், ரொம்ப மைய அரையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கால் மணி நேரத்துல அரை மணி நேரம் தான் ஊற வைக்கிறோம். ஆனால் இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ரவை பதத்துக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஊற வச்ச தண்ணியை வந்து நல்லா சேர்த்தி தான் அரைச்சிருக்கிறேன். இது வந்து தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வந்து வதக்கிறப்ப இது வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை அரைச்சி வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளேமில் வடத்தாச்சியில் எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொருட்கள், அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான வெங்காயம், வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம், வெங்காயம் பிடிக்காதவங்க வெங்காயம் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்க கருவேப்பில்லை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் வந்து சேர்த்த போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துறோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இதில் இன்னமும் கூட மிக்சி ஜாரை வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா நான் மிக்சி ஜாரில் வந்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்படி தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கியிருக்கேன், நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டிப்பட்டுரும். நல்லா 5 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு நல்லா உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து கிடச்சிரும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், இந்த தேங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான கொழுக்கட்டை வந்து தயார். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த மாவு நல்லா ஆறி நான் வந்து கொழுக்கட்டையாக வந்து நல்லா பிடிச்சு வச்சுருக்கேன். பதம் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து தண்ணி வந்து நல்லா இட்லி பாத்திரத்தில் சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்த பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மாவை வந்து நல்லா வதக்கியிருக்கிறோம்,
அதனால அதுலேயே பாதி வெந்திருக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். நம்ம இட்லி பாத்திரம் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்கிறது பதம் வந்து நல்லா வேர்த்திருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சுங்கிறதுக்கு பதம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு பார்க்கலாம். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. சுவையான சூடான காரக் கொழுக்கட்டை ரெடி. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.